அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று இங்கு ஆடித்தபசு சிறப்பு பதிவாக உக்கிரபாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட சங்கரநாயனார் கோவில் பற்றி பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். சைவமும் வைஷ்ணவமும் கைகோர்த்து காட்சி தரும் திருத்தலம் சங்கரன் கோவில். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி மற்றும் சங்கர நாராயணர். அம்பாள் கோமதி அம்மன் என்ற ஆவுடையம்மன். இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஒரே உடலெனக் கொண்டு காட்சி தருகின்றனர். சிவனாரும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி காட்சி தருகிறார்களோ அதேபோல் சிவனாரும் பெருமாளும் ஹரியும் ஹரணுமாக காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம் சங்கரன் கோவில். இந்த காட்சியை தரிசிக்க வேண்டி கடும் தவம் புரிந்தாள் உமையவள், அதாவது ஸ்ரீ கோமதி அம்மன். அவள் சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் செய்யும் யோகினி. தல புராணத்தை பார்க்கலாமா? சங்கன் பதுமன் என்ற இரு நாகமன்னர்களுக்கிடையே சண்டை மூண்டது. சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும், பதுமன் தன் விருப்ப கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டனர். சங்கன் பதுமன் மட்டுமின்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் உணர வேண்டும் என்று நினைத்த அம்மன் ஊசி முனையில் தவம் இருந்து சிவனிடம் வேண்ட, அம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் சங்கர நாராயணராக காட்சியளித்தார். கடவுளர் இருவருமே சமம் என்றும், அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமாலும் இணைந்த சங்கர நாராயணர் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டது. ஊசி முனையில் அம்பாள் ஒற்றைக்காலில் தவமிருந்து சிவனருளை பெற்ற அந்த நன்னாளே ஆடித் தபசு. அவளின் தபஸ் செய்யும் காட்சியே சங்கரன் கோவிலின் அற்புதமான ஆடிக் கொண்டாட்டம். இந்த தலத்தில் தவக்கோலத்தில் கோமதியம்மன் காட்சி தருகிறாள். அவளின் தவத்துக்கு இணங்கி சங்கர நாராயணர் கோலத்தை காட்டினார் என்கிறது ஸ்தல புராணம். தவம் புரிந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் உத்திராட நட்சத்திர நாளில்தான் சிவனாரும் பெருமாளும் சங்கர நாராயணராக காட்சி தந்து அருளினர் என்பது சிறப்புக்குரியது. அதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சங்கரன் கோவிலில் 10 நாள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆடி தபசு. கோமதியம்மன் முன்பு பதிக்கப்பட்டுள்ள சக்கரத்துக்கு ஆஞ்ஞா சக்கரம் என்று பெயர். ஆடி தபசு விழா அம்பாளுக்கு மட்டுமே உரிய விழா என்பதால் அன்று அம்பாள் மட்டுமே தேரில் எழுந்தருள்வாள். ஆடி தபசின் கடைசி நாளில் அம்பிகை தபசு மண்டபத்தில் கையில் விபூதி பையுடன் ஒரு கால் ஊன்றி தவம் இருப்பாள். இந்த ஆடித்தபசு திருவிழாவின் போது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த விளைபொருட்களை எல்லாம் தபசு காட்சி நடக்கும் இடத்தில் காட்சி தரும் சிவன் சக்தி மீது போடுவார்கள். ஏனென்றால் விளைபொருட்களை அம்மை மீதும் ஐயன் மீதும் போட்டால் அந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. சங்கரன் கோவிலில் காலை பூஜையின் போது துளசி தீர்த்தமும் மற்ற நேரங்களில் விபூதியும் வழங்கப்படுகிறது. பூஜையின் போது சிவனுக்குரிய வில்வம், பெருமாளுக்குரிய துளசி மாலையை அணிவிப்பது சிறப்புக்குரியது. இது 51 சக்தி பீடங்களுள் மகா யோகினி சக்தி பீடம் என போற்றுகிறது புராணம். கோமதி அன்னையின் கருணையும் கட்டாட்சமும் சொல்லில் அடக்க முடியாதது. அதனால்தான் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார ஊர்களில் பெண் குழந்தை பிறந்தால் கோமதி என்றே பெயர் சூட்டுவது வழக்கத்தில் உள்ளது. இந்த அம்பாள் சர்ப்பதோஷம் நீக்குவாள் என்பதால் இங்கு உள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது. பாம்பாட்டி சித்தர் இவ்வூரிலே வாழ்ந்து தேவியின் மகிமைகளை உலகறியச் செய்தார். இவரது சமாதியும் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த தலம் தென்பாண்டி நாட்டின்
பஞ்சபூத தலங்களில் மண் தலம் அதாவது பிருத்வி என்று அழைக்கப்படுகிறது. கோமதி அன்னையின் ஆடித்தபசு விழாவில் கலந்து கொண்டு கோமதி அன்னையையும் சங்கர நாராயணரையும் தரிசித்து பிரார்த்தித்தால் வாழ்வில் எல்லா யோகமும் கைகூடி வரும், சகல ஐஸ்வர்யங்களும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த அற்புதமான நன்னாளில் கோமதி அன்னையை, உமையவளை, பராசக்தியை, ஈசனை, மகாவிஷ்ணுவை, சங்கர நாராயணரை இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தபடியே மனதார பிரார்த்திப்போம். மங்கள காரியங்கள் அனைத்தையும் தடையின்றி நடத்தி தந்தருள வேண்டுவோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.